சிஸ்டம் யாருக்கு எப்போதே உண்டாகும். அந்த அதிர்ஷ்டம் ரிசர்வேஷன் படிக்க பரிகாரம். இப்போ திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக சரிங்களா, அதிர்ஷ்டம் உண்டாகிறது தான் நம்ம நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், அந்த திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்? திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பாருங்கள், மெயினான விஷயம் என்னடா, லக்னத்துக்கு எட்டாம் தேதி நல்லா இருக்கணும். எட்டாம் தேதி ஆட்சி போட்டு நல்லா இருக்காரு, அவரை உச்ச குரு பார்க்குறாரு, பெரிய சிறப்பு. இவருக்கு அஞ்சு ஒம்பதுல சுபகரகம் இருக்கணும், அஞ்சில் சுக்கரம் உச்சமாக இருக்குது, ஒம்பதுல குரு உச்சமாக இருக்குது, அவரே லக்னாதிபதியாகவும் இருக்கார். லக்னாதிபதி எட்டுக்கு போயிட்டாலே, அவர் என்ன லக்னமாக வேண்டாலும் இருக்கட்டும், லக்னாதிபதி எட்டுக்கு போயிட்டாலே பெரும்பாலும் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சரிங்களா. அதே இடத்துல இது விருச்சிகம் சம்மந்தப்படுது, குரு சம்மந்தப்படுது. அப்போ விருச்சிகம் சம்மந்தப்படும் போது இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்டு அதிகம் பண்ணுவாங்க. அப்போ ஷேர் மார்க்கெட் இவங்க பண்ணலாமா, பண்ணலாம். இந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டாம் தேதி கூட ராகு எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகணும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ராகு இவங்களுக்கு கேந்திரத்தில் கனெக்ட் ஆகுது சரிங்களா. ஒன்று, இந்த செவ்வாய் வந்து நாலாம் பறவையாக கேதுவாக பார்வை செய்யுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கு கம்பல்சரி வந்து இந்த ஜாதகத்துக்கு அந்த எட்டாம் அதிபதி கூட ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகணும். 30 டிகிரிக்குள்ளே சனி இருக்குது, இந்த சனி வக்கரமாக இருக்குது சரிங்களா. எட்டாம் அதிபதி வக்கரமாக இருந்தாலோ, புதன் வக்கரமாக இருந்தாலோ, சனி வக்கரமாக இருந்தாலோ அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒன்று, சுக்கரன் உச்சமாக இருக்குது. இவங்க திடீர் அதிர்ஷ்டம் எது எல்லாம் பார்க்கலாம், சுக்கரன் உச்சமாக இருந்து நல்லா இருக்கும்போது கம்பல்சரி இவங்க குதிரை பந்தயம், பெட்டிங் மேட்ச்சு, கேம்ஸு அதிலெல்லாம் நிறையா பணம் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுத்துறை இருக்குங்களா, அதில் பெட்டிங்கில் வந்து இவங்க சம்பாதிக்கலாம். அதே மாதிரி புதன் நல்லா இருக்கும்போது, அந்த புதன் எட்டாம் இடத்தை பார்க்குது இல்லைங்களா, அந்த புதன் எட்டாம் இடத்தை ரெண்டுலேருந்து பார்க்கும்போது கம்பல்சரி அவங்க லாட்ரி அந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணலாம். அதே மாதிரி வந்து எட்டாம் தேதி கூட சனி சம்மந்தப்படும் போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயில் பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, ட்ரேடிங்லாம் ஆயில், இப்போ ஓட் ஆயில்னு சொல்ல முடியுங்களா, அந்த மாதிரி வந்து இவங்க பண்ணலாம். அப்போ ஒரு சேர் மார்க்கெட் பண்ணலாம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம்னா இதில் எதில் வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ஜாதகம் வேணும். திடீர் அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லக்னாதிபதி எட்டில் இருந்தாலோ, எட்டாம் தேதி லக்னத்தில் இருந்தாலோ, லக்னத்தை பார்த்தாலோ அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அப்போ லக்னாதிபதி எட்டில் இருக்குது, நல்லா வலுவாக இருக்குது. அந்த எட்டாம் தேதியை குரு பார்க்குது, சுக்கரன் திரிகோணத்தில் இருக்குது, இது ஒரு பெரிய சிறப்பு சரிங்களா. அப்போ கம்பல்சரி இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். எப்போ உண்டாகும் அப்படின்னா கம்பல்சரி இவங்களோட எட்டாம் தேதியோட திசா புத்தி காலத்தில், அல்லது எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்துடைய திசா புத்தி காலத்தில் நடக்கும். செவ்வாய் புத்தி குரு புத்தி, செவ்வாய் திசை குரு திசையில், அது புதன் புத்தி புதன் திசையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார குரு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது எல்லாம், இப்போ எட்டாம் இடத்தை பார்க்குறாரு, பெருஜயத்தில் உள்ள செவ்வாயை பார்க்குறாரு, அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வரும், நடக்கும். இந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கு என்னெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வீரலட்சுமி வழிபாடு, முழுக்க முழுக்க லட்சுமி, மகாலட்சுமி, ஸ்ரீலட்சுமி, அஷ்டலட்சுமி பண்ணலாம். அஷ்டலட்சுமியில் அதிகமாக வீரலட்சுமி வழிபாடு பண்ணலாம்.
அதாவது வெள்ளிக்கிழமை நல்லா பண்ணுங்க அல்லது செவ்வாய்க்கிழமை நல்லா பண்ணுங்க, திடீர் தரிசனம் உண்டாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திடீர் தரிசனத்துக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதரை காலையில் அதிகாலை 4:30 அந்த பிரம்மமுகூர்த்தத்தில் விடிவெள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த 4:30 to 5:30 போய் தரிசனம் பண்ணுங்கள், திடீர் தரிசனம் உண்டாகும். வெள்ளிக்கிழமையில தான் பண்ணணும். அதேமாதிரி திருப்பூரில் உள்ள சுக்ரீஸ்வரர் கோயிலில் வந்து அதிகாலை தரிசனம் பண்ணுங்கள், கண்டிப்பாக திடீர் தரிசனம் உண்டாகும். விடிவெள்ளி பாருங்கள், ரொம்ப சிறப்பு. எலுமிச்சம்பழம் வச்சு நீங்கள் கும்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதோ மாலை போடுறதோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பு லட்சுமிக்கு. இதை வெள்ளிக்கிழமை நல்லா பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. அதேமாதிரி மாலை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம பன்னீர் ரோஜா மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு திடீர் தரிசனம் கம்பல்சரி உண்டாகும் சரிங்களா. ஓகே, இது தாண்டி வந்து திடீர் தரிசனத்துக்கு நிறைய பரிகாரம்லாம் இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு டாய்லெட் பேண்ட்டுக்கு பெனாயில் வாங்கி கொடுத்தா கூட திடீர் தரிசனம் வரும்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நடக்கும் சரிங்களா. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்து லைவ் சிக்கன் நிற்கலாம், 4 லைவ் சிக்கன் இருக்கிறதுனால இது முதல் லைவ் சிக்கன்னு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 உதயமானவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு, கிட்டத்தட்ட 12 பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு காரணமும் அதுக்குண்டான தீர்வும் அதுக்குண்டான எளிய தாந்திரிக பரிகாரமும் அருகாமையில் உள்ள கோவில் வழிபாடுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வழிபாடுகளை கடைப்பிடிங்க. அடுத்த லைவ் செக்ஷன் வெற்றிலை பிரச்சனை இருக்குது. அந்த வெற்றிலை பிரச்சனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெத்தலை பாக்கு பார்த்துட்டு இருக்க எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 10 வெத்தலைக்கு மேலே வாங்கி வச்சிருந்தா நல்லது. உங்களால் எவ்வளோ தோணுதோ உங்களுக்கு அவ்வளோ வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு அடுத்த லைவுக்கு ஆரம்பிக்கும் போது வெற்றிலை பிரச்சனை லைவ் ஆரம்பிக்கும் போது சார் நான் எத்தனை வெத்தலை வாங்கி வச்சுருக்கேன் அதில் எத்தனாவது வெத்தலை எனக்கு டேமேஜாக இருக்குது, டேமேஜ்னால் கிழிஞ்சிருக்கு இல்லை ஏதாவது டேமேஜ்னா என்ன டேமேஜ்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை அது எப்போ தீரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக துல்லிதமாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அடுத்த லைவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த லைவில் சூப்பர் சாட் நீங்கள் எல்லாம் பண்ணலாம். அதுபோக ஜாதக கேள்வி பதில் ஈவினிங் 8 மணிக்கு இருக்குது, அதுலேயும் நம்ம பேசுவோம். ஐயா ஓகேங்கய்யா, இப்போ கிட்டத்தட்ட